இந்த படத்தை பத்தி தெளிவா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டதோ, யாருக்காக எடுக்கப்பட்டதோ, அவர்களை 100% திருப்திப்படுத்தும். இந்த படத்தோட டைரக்டர் சொன்னாரு, இளைஞர்களுக்கு நுரத்தல்லாதுனாரு. இளைஞர்களுக்கு தான் நுரத்தல்லும், முதியவர்களுக்கு வாயில தான் நுரத்தல்லும். அப்புறம் உங்கால சொன்னாரு, நுர நல்ல நுர நல்லதா இல்ல தெரியாது, கரை நல்லது. இந்த கரடி வந்து ரொம்ப நேரமா இங்க நின்றுட்டே இருக்கு. இந்த சரத்துல ஒரு ஷார்ட் வரும், மேடம் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிம்மரை வந்து பிரசன்டேஸ் பண்ணுவாங்க. அவர் தாடி பிடிக்கலையாம்பாரு, பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு ட்ரிம்மரும்பாரு? இந்த மாதிரி கரடி மாதிரி மூடி இருந்தா நீங்க கீழே உட்காந்துருந்தாலும் எப்போதாலும் கீழே யோசிக்காதீங்க, கொஞ்சம் மேல வந்து யோசிங்க. சமூகத்தை மேல் நோக்கி யோசிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, மேல மேல வந்து யோசிங்க, சமூகத்தை மேல் நோக்கி வரணும். கீழே இருக்கிறதுனால கீழே 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 போகாதீங்க. அப்புறம் நான் வந்து அடிப்படையில் ஒரு எஜே சூர்யா சாரோட அசிஸ்டன்ட். அவர் உங்க நெல்லை சீமை வாசுதேவன் நல்லூர்காரரு. அவர்கிட்ட ஒரு 12 நான் வேலை பார்த்துருக்கேன். நம்மள்கிட்ட வந்து ஜாயின் பண்ண இயக்குனர் சந்தோஷ் ஜெயக்குமார் சார் வந்து இந்த கதையை சொல்லும் போது, ஆஹா, நம்ம ஸ்கூல் ஆச்சு இந்த கதை. இந்த ஸ்கூல்ல கோல்டு மெடல் வாங்கலாம், வேற யாருமே வாங்க முடியாது. நம்ம கண்டிப்பா கோல்டு மெடல் வாங்கி அவனுங்க வெறியில நடிச்சேன். அட்லீஸ்ட் ஒரு வெங்கல மெடல் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர், அவர் ஆக்சுவலா நான் உண்மையிலே என்னுடைய அண்ணன் ஞானவேல் ராஜா சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூசர் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது மேலே வந்து வரவேற்பு உரையாற்றிய டிசி தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் பேசுகிற வரைக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சு தங்கராஜ் சார் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்னு. நல்ல வேலை தெரிஞ்சிருக்கு. டிசின்னு போட்டிருக்காரு. நமக்கு ஸ்கூல்லாம் வந்து ஒரு டிசி கொடுப்பாங்க. அந்த டிசி வந்து வெளியில் வரும்போது, ஸ்கூல் விட்டு வெளியில் வரும்போது, அதில் வந்து கேரக்டருங்கிற காலத்தில் வந்து என்ன எழுதுவாங்க, குட்னு எழுதுவாங்களா, வெரி குட்னு எழுதுவாங்களா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எழுதுவாங்களா, பேட்னு எழுதுவாங்களான்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் தங்கராஜ் சார் டிசியில் வந்து நான் வெரி குட்னு எழுதுவேன். ஏன் அப்படின்னா, அவர் நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்ததே இல்லை. நம்ம எந்த படத்தெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்காம இருக்குமோ அந்த படம்லாம் ரொம்ப நல்லா வரும். இந்த படம் மிகச்சிறந்த படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் என்னுடைய அண்ணன் நோனன், அவரை மொட்டை ராஜன்னு சொல்லக்கூடாது, நான் கடவுள் ராஜன் சொல்லணும். இன்னைக்கு எல்லா படத்தையும் அவர் கடவுள் மாதிரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அதனால் அவர் உண்மையிலே நான் கடவுள் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து நிக்கி கல்யாணி மேடத்தோடு நான் வேலன் வந்துட்டேன், வெள்ளக்காரன் படத்தில் நடித்தேன். அதில் ஒரு சீனை என்ன சொல்கிறேன், நாக்கு வலிக்க அப்படிமே. அப்போ அவங்க ஸ்பாட்டில் ஒரு 7 சிரிச்சு 8 தான் ஓகே ஆனிச்சு. நிக்கி கல்யாணி மேடத்தில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, இந்த படத்துக்கு 100% அவங்க ஆப்ட் ஆவாங்க. யூ ஆர் ஆப்ட் பார் 100% இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் இன் திஸ் ஃபிலிம்ஸ் கான்செப்ட். ஓகே, 3 கம்ப்ளீட் ட்ரைனிங் இதுக்காக. ஆமாம், ப்ளீஸ் அக்செப்ட். அப்புறம் நான் அங்கே ஜம்ப் ஆயிடுறேன். என் நடுவில் உழுவத்தி பேசுகிற நிறைய இருக்கு. நம்ம சதீஷ் அண்ணன், சதீஷ் அண்ணன் எப்படின்னா, ஒரு தடவை வந்து நான் கடவுள் ராஜேந்திரன் உட்காந்தார். அண்ணன் நீங்கள் தியேட்டரில் ஓப்பனில் வந்துட்டு பயங்கர கிளாப்ஸாக இருக்குண்ணே, அப்புறம் போக போக குறைஞ்சிருது, பேசி கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஓப்பனாக பேசினார். தம்பி வாடுறதுக்கு ஒரு அளவு இருக்குப்பா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நண்பர். நல்ல காமெடினா ரசிப்பார், சுமாரான காமெடினா அப்படியே ஒரு மாதிரியாக மூஞ்ச வச்சிருப்பாரு. அடுத்து கருணாகரன், இவர் எப்படி காமெடி ஆர்டிஸ்டாக வந்தாருன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்கும். 24 சீரியஸாகவே இருப்பார், ஆனால் டேக்கில் மட்டும் கரெக்டாக காமெடி பண்ணுவார். அடுத்து நம்முடைய பாலசரவணன் சார், உங்களுக்கு ஒரு சோக செய்தி. நான் வந்து மிகப்பெரிய சோக செய்தி, அதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு படத்தில் இப்போ ஹீரோ நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படம் பேரு அட்லி. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அந்த படத்தில் ஒரு 40 ஹீரோவாக தான் நடிக்கிறேன். 20 ஹீரோவாக இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கெட்ட படம் இருக்கேன். அதில் நானும் பாலசரவண சார் நடிச்சிட்டு இருக்கோம். பாலசரவண சாருக்கு இந்த இறக்கும் இந்த படத்தில் வந்து காம்பினேஷன் சீனே கிடையாது. அதனால் அவரை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு 10 நாள் இப்போ ஷூட் பண்ணல. வெரி ஃபண்டாஸ்டிக் மேன்,
இந்த பஞ்சு ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறத எனக்கு அவருக்கு வேலுன்ட்டு அவ்வளோ அழகாக செட் ஆனிச்சு. சூப்பர் மேன். அப்புறம் நடுவில் இருக்கிற நம்மளுடைய மிக பெரும் பழமையான அருமையான நடிகர் ஐயா முத்துராமன் அவர்கள் பேரன். பதினாறு வருடம் கடந்தும் இன்றும் இளமையாக இருக்கும் நவரச நாயன் கார்த்திக் ஐயாவின் மகன். சிறிய அளவிலே படங்கள் ரிலீஸ் ஆனாலும் இத்தனை இத்தனை ரசிகர்களை வைத்திருக்கும் உங்களின் அன்பு பிள்ளை, உங்களின் அன்பு சகோதரன் திரு கௌதம் கார்த்திக் அவர்களை நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆமா உங்க உயிர் எனக்கு தெரியும். நான் நாங்குநேரியெல்லாம் வந்திருக்கேன் பாச, நான் நெல்லை மாவட்டம் ஃபுல்லா சுத்திருக்கேன். நான் பக்கத்து மாவட்டம் தான், நான் வந்து விருதுநகர் மாவட்டம் தான். விருதுநகர், மதுரை, நெல்லை, நாங்குநேரி இங்கெல்லாம் என்ன செய்வீங்கன்னா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் சாரோட படம் வரைஞ்சி அவருக்கான ரசிகர் மன்றம் இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, கார்த்திக் சார் ஹீரோ நடிச்சு கொஞ்சம் வருஷம் ஆச்சு, ஆனால் அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கும் சரி அங்க போனீங்கன்னா கார்த்திக் சார் அந்த பக்கம் போக முடியாது. அந்த பக்கம் போன அவ்வளவு கிளாஸ் குமியும், அவ்வளவு பேர் ரோட்ல பெரிய மறியல் மாதிரி நிற்பாங்க. அவ்வளவு பெரிய ரசிகர்களுக்கு சொந்தக்காரருடைய மகன் என்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன், கௌதம் கார்த்திக் வாழ்க, கௌதம் கார்த்திக் வாழ்க. போதுமா? அதாவது நான் ஏன் வாழ்கன்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு காரணம், இதை சொல்லணுங்கிறதா சொல்லல, இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தலைவா. நான் இவ்வளவு நீங்க கேட்கறது சத்து கேட்டேன்ல. அதாவது நான் வந்து ஒரு டப்பிங் படத்துக்கு துப்பறிவாளன் பேச போயிருந்தேன். அப்ப கௌதம் கார்த்திக் சார் அங்க வந்தாரு, அஜி படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஜி, இஷ்டம் இருக்கு ஜி நம்ம படம் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஜி உங்களுக்கு இவன் தந்திரம் நல்லா போயிடுச்சு, இந்த படம் 100% நல்லா போகும், உங்களுடைய கிராஃப் ஏற போகுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, ஏன் ஜி என் கிராஃப் ஏற போகுதுன்றீங்க, நம்ம கிராஃப் ஏற போகுது ஜி அப்படின்னு. ஸோ அந்த நம்மங்கிற பீலிங்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் உயர்வார்கள். அதற்கு உதாரணம் கௌதம் கார்த்திக். அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் செல்வகுமார் சார், அவர் வந்து உயரத்தில் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஒளிப்பதிவில் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார். அதற்கு முதல் எடுத்துக்காட்டு மாநகரம் படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படி உண்மையிலே சொல்கிறேங்க, ஏதோ கண்ணாடியில் வந்து படம் பார்க்குற மாதிரியே இருக்குது, அப்படியே கிறிஸ்டல் கிளியராக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட லொக்கேஷன் எல்லாம் சென்னையை சுற்றி தான், சென்னையை சுற்றி இவ்வளோ அழகாக ஃபாரினில் படம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் ஹேட்ஸ் ஆஃப் யூ மிஸ்டர் செல்வகுமார் சார். தென் இந்த படத்தோடைய பின்னால் இருந்து தங்கராஜ் சாரை முன்னணி கொண்டுருன்னு ஆசைப்படுற ஞானவேல் ராஜா சார். ஏன் நான் ஞானவேல் ராஜா சார்னு சொல்லணும், மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அக்கறை அவருக்கு இருக்கிறதுனால தான் வெல் விஷர்ன்னு சொல்லுவாங்க, அதை நான் சுருக்கி ஞானவேல் ராஜா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இன்விடேஷன் வரல, நான் பிஆர்ஓ ஜான்சன் சார் பக்கத்து வீடு தான், பக்கத்து வீட்டாக கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால் அவர் கொஞ்சம் மறந்துட்டார். உடனே எனக்கு ஒரு மெசேஜ், ஜி நான் நேற்று வந்தேன் ஃபாரின்லேருந்து, லொக்கேஷன் பக்கம் போயிருந்தேன், அதனால் இதே இன்விடேஷன் அதிகம் தயவுசெய்து வந்துருங்க அப்படின்னு. நான் ஒரு சாதாரண நடிகன் தான், ஞானவேல் சார் ராஜா சார் பண்ணிய பிரம்மாண்டமான படங்களுக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண ஆள் தான், எனக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எனக்கும் அதை தெளிவாக சொல்லி தங்கராஜ் சார் 2011 ஒரு படம் பண்ணி அவஸ்தப்பட்ட ஒருத்தர், 2017 மேடைக்கு ஏற்றி அந்த அழகு பார்க்குற ஒரு நற்குணம் அவரை மட்டுமல்ல உங்களையும் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும், உங்களுக்கு இருக்கும் எந்த பிரச்சனையும் ஆண்டவனாக தீர்த்து வைப்பார். கடைசியாக இந்த படத்துடைய உதவி இயக்குநர்கள் திரு பால் கிறிஸ்டி, யோகேஸ்வரன், செல்வகுமார் சார், இவங்க மூணு பேருமே இந்த படத்தில் வந்து அநியாயத்துக்கு உழைச்சாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து நான் 10 படம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நான் பெருமைக்கு சொல்லலை. இந்த படத்தில் லிமிட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆனால் ஒவ்வொருத்தங்களும் இந்த படத்தில், ஏன்னா சந்தோஷ் சார் ரொம்ப மினிமமான படங்கள் ஒர்க் பண்ணி சீக்கிரம் டைரக்டர் ஆனவர், எங்கள் எஸ் ஏ சூர்யா சார் மாதிரி எங்க. ஆனால் என்னடா இவ்வளோ சீக்கிரம் டைரக்டர் ஆகிட்டார்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து ஒரு சிறந்த தயாரிப்பு நிர்வாகி, அவர் சினிமாவை பிறந்ததுலேருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அதனால்தான் ஓடக்கூடிய சினிமா எது என்று பார்த்து ஹரஹர மகாதேவியை அவரால் எடுக்க முடிகிறது.
நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி கரகர மகாதேவி அப்படிங்கிறது நீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த படத்துடைய சந்தோஷ் பாத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷுக்கு சின்ன நான் போட்டு போடுவாங்க. இவர் சந்தோஷ் ஜெயக்குமார் எழுதியிருக்காரு. ஜெயக்குமாருடைய மகன் சன் உங்களை சந்தோஷமா மாத்துறதுக்கான முயற்சிக்காக தான் சந்தோஷ் ஜெயக்குமார் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டரை பத்தி நான் தெளிவா ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. அது கலைஞர்கள் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை வந்து கடைசி வரை 80 வயது வரை சினிமாவில் வைத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ வந்து சந்தோஷ் சார் இந்த ஸ்கிரிப்ட் என்ன சொன்னார், நான் சொன்னப்போ எனக்கு அந்த 16 சீனோடைய டிடிபி வேணும் அப்படின்னு. எந்த நடிகர்களும் வந்து கேட்க மாட்டாங்க, நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு கேரியர் முக்கியம். அவர் கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம டஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் 16 சீனை டிடிபி அடித்து எனக்கு அனுப்பினார். அதில் மினிஸ்டருங்கிற விஷயத்தில் அவர் எழுதின டைலாக்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. இந்த படத்தோட டைலாக்ல நம்ம கையே வைக்கக்கூடாது, நம்ம வந்து யோசிச்சு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிக தெளிவான டைலாக் எழுதியிருந்தார். நம்ம ஷூட்டிங்ஸ் பாட்டு அப்படியே போய் நடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஃபோன் பண்ணி, ஜி நான் படித்தேன், எக்ஸ்ட்ரானரே இருந்துச்சு, இந்த 16 சீன் தான் இப்படியா இல்லை மீதி இருக்கிற 66 சீன் அப்படியா இருந்தார், படமே அப்படி தான் ஜி அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை உங்களுக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணார், எல்லா டைரக்டருக்கும் இருக்கணும், நான் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக கொஞ்சம் ஸ்பாட்டில் ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்பேன். அவர் கொஞ்சம் கூட முக சொல்லிக்காமல் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் சந்தோஷ் சார்ட்ட இருக்குது. அந்த அதுவே இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹரஹர மகாதேவி யாரா வரப்போகிற அந்த பாடம் யாரா பாட போகிறா யாரா பாட போகிறான்னு பார்த்தா கடைசியில் மனோபாலன் பாடியிருக்காரு. அந்த மனோபாலனை கொண்டு வராமல் ஒரு உண்மையிலே ஒரு மந்தவெளியில் ஒரு ஐயரை கொண்டு வந்து பண்ணியிருக்கலாம் அவர். ஆனால் எது ரீச் ஆகும்னு அவருக்கு தெரியுது, யாரை போட்டால் ரீச் ஆகுதுன்னு தெரியுது. இப்போ மயில்சாமினா லேட்டாக வந்திருக்காரு, ஆனால் கடந்த 30 வருடமாக சினிமாவில் லேட்டஸ்டாக இருப்பவர் மயில்சாமி அண்ணன், அவரை போட்டிருக்காரு. இப்படி தனக்கு தெரிந்த எல்லா, அதாவது மக்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் எவையெல்லாம் பிடிக்கும் அனைத்தையும் போட்டிருக்காரு. நான் ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இங்கே வந்தவங்க எல்லாமே ஏதோ ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி, தேங்க்யூ ஞானவேல் சார் ரொம்ப நன்றி சார், தங்கல் சார் ரொம்ப நன்றி சார், இப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படி இல்லை, ஒரு படம் எடுப்பது என்பது ஒரு பிறவி எடுப்பது போல. அந்த பிறப்பில் நீங்கள் நன்றாக வாழ்ந்தீர்களா அவஸ்தைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறது தான் ஒரு படத்தோட வெற்றி தோல்வி. ஸோ அந்த படத்தை உங்களை ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நீங்கள் வந்து மனசார வாழ்த்தணும், பிளஸ்ஸிங் பண்ணணும். இந்த வாழ்த்துக்கள் தான் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடை செய்யும். நான் நம்புறேன் கௌதம் கார்த்திக் சாரோட ரசிகராலேயே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை நம்புறேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களை குசிப்படுத்தணுங்கிறது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் இந்த படம் ஓடணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டாங்க பார்த்தீங்களா. எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அந்த விஷயம் எல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பா வெற்றியடையும். பட் ஹெச்ஐவி மட்டும் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது, அது மட்டும் நெகட்டிவாக இருக்கணும், மீது எல்லா விஷயமும் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் போஸ்டர்ஸ் டிசைன் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, சாங்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இந்த படம் ஹிட்டு, நான் வந்து சில விஷயத்தை ஆணி அடித்த மாதிரி சொல்லிடுவேன் பப்ளிக்லேயே. நான் வேலை வந்துட்டா வெள்ளக்கார படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னேன், ஹிட்டாக வளர்ந்து படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த படம் ஹிட்டானுச்சு. அப்புறம் வந்து தேசிங்கராஜான்னு ஒரு படம் ஹிட் ஆகலன்னு படத்தில் நடிக்க மாட்டேன்னு, அந்த படம் ஹிட்டானுச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் நடித்த மனங்கொத்தி பிறகு ஹிட் ஆகலன்னு படத்தில் நடிக்க மாட்டேன்னு, அந்த படம் மாபெரும் ஹிட்டானுச்சு. இப்போவும் சொல்கிறேன், ஹரஹர தேவி ஹிட் ஆகலைன்னு நடிப்பேன் பாடுகிறேன். டைரக்டர் மோகன் ராஜா இயக்கத்தில் செப்டம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த வேலைக்காரன் மூவி, இந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேலைக்காரன் மூவியை பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.